வணக்கம் இலங்கை பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையின் அடுத்த ஜனாதிபதி வேட்பாளராக அனுரகுமார திசாநாயக்க ரணில் சயித்தை சங்கமிக்க வைக்க திட்டம் மலிக் சமரவிக்ரம ஏற்பாடு மீண்டும் அதிபராக பதவியேற்பதில் தனக்கு சிரமமில்லை மைத்திரிபால சிறிசேன பிகாரை நிர்மாண பணிக்கு கிழக்கு மாகாண ஆளுநர் அனுமதி மறுப்பு இலங்கைக்கு அனைத்து வழிகளிலும் ஒத்துழைப்பு ஐநா அறிவிப்பு கொழும்பு வைத்தியசாலையில் உயிரிழந்த நோயாளியின் உடற்பாகங்கள் ஆய்வுக்கு தென்னிலங்கையில் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடு இளம்பெண் படுகாயம் திருகோணமலையில் இந்தியா வசமாகும் பல நூறு ஏக்கர் காணிகள் ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு பெரும் சிக்கல் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்பாளராக தாம் தேசிய மக்கள் சக்தியின் குழுவினால் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் தொலைக்காட்சியில் அரசியல் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் எட்டப்பட்டதாக அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியையும் ஐக்கிய மக்கள் சக்தியையும் இணைப்பதற்கான நகர்வுகள் அரசியல் களத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நம்பகரமான வட்டாரங்களில் இருந்து அறிய முடிகிறது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சகாவாக கருதப்படுகின்ற முன்னாள் அமைச்சர் மலிக் சமரவிக்ரம ஊடாகவே ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன என தெரிய வருகிறது இந்த முயற்சியின் ஓர் அங்கமாகவே மீண்டும் தாய் வீடு திரும்புங்கள் என சஜித் அணிக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கியஸ்தரான ரவி கருணாநாயக்க ஓரிரு நாட்களுக்கு முன்னர் அழைப்பு விடுத்துள்ளார் சஜித் அணியில் உள்ள தலதா அத்துகோரல கபீர் ஹாஷிம் ரோஹினி கவிரட்னா உள்ளிட்ட எம்பிக்கள் இரு அணிகளும் இணைவதற்கு தமது ஆதரவை ஏற்கனவே வெளிப்படுத்தியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஐக்கிய தேசிய கட்சியின் வருடாந்த சம்மேளனம் அடுத்த மாதம் நடைபெறவுள்ளது இதன்போது இணைவுக்கான பகிரங்க அழைப்பு விடுக்கப்படவுள்ளது என தெரிய வருகின்றது மீண்டும் அதிபராக பதவியேற்பதில் தனக்கு சிரமம் இல்லை என முன்னாள் அதிபர் மைத்திரிபால சிறிசேனா தெரிவித்துள்ளார் ஊடக நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அத்துடன் சிரிமாவோவுக்கு பிறகு உலகையே வென்ற ஒரே அதிபர் தாம் தான் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் திருகோணமலை நிலாவளி பெரியகுளம் பகுதியில் நிர்மாணிக்கப்படவிருந்த விகாரையின் நிர்மாண பணிகளை ஆரம்பிக்க அனுமதி வழங்குமாறு கோரி மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக பிக்குகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் குறித்த விகாரை நிர்மாணிப்பதால் காணப்படும் பிரச்சினை குறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பிக்குகளுக்கு அரசாதிபர் அலுவலகத்தில் வைத்து ஆளுநரால் விளக்கம் அளிக்கப்பட்டு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பிரதேச செயலகத்தில் திருகோணமலை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த நிலையில் ஆர்ப்பாட்டக்காரர்களால் இக்கூட்டம் இடைநிறுத்தப்பட்டது திருகோணமலை அனைத்து இன மக்களும் வாழும் ஒரு சமூகமாகும் பிக்குகளின் செயற்பாடுகள் போல் இனத்தவரும் இவ்வாறானதொரு செயற்பாடுகளை அதற்கு நீங்களே ஒரு முன்னுதாரணமாக செயற்படுவீர்கள் என தெரிவித்தார் இதுகுறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டவான் பிரதேச செயலாளரால் வழங்கப்பட்ட கடிதத்தினை மீளப்பட்டாலும் பிரதேச சபையின் அனுமதியின்றி எந்தவொரு கட்டுமான பணிகளும் முன்னெடுக்க முடியாது எனவும் தெரிவித்தார் ැඩ යන්නේ හාමුදුර ගෙන ගිනි දයාගන්නලා ඇස්ති කරුණා කල වගේ අනුමැත්තිය දන්න දෙකන් දෙ කොන සි අපේ පන්ස දාගන්න අපි නිට නොදී මගුල් දේ කරුණල අනුමතිය දැන්න එතර मे ह्य अवा्य प्रश्मा ति करगाने पा अब तम्हा आनवा्य प्रास् आप कहागांडන්න है आप कहागानने गहागाने गहागांड होने इ के न्य අප दिशा पर तुम्हाते हागांडा वाचन है तम्हा बहुतම मैं फ सीीलयो एडन दिशाप ඒ ඒකටවත් ඒකටවත් ඔබතුමාලා අවනත වෙන් ස්තන් ම පාර ඉඳගන්නවා මහ අ අප්‍යහර ොනිි ේට විරතුවා රි න කෙරෝ ග න. கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் கோ அமோசிக்லாவ் எனும் நோய் எதிர்ப்பு தடுப்பூசியை செலுத்தியதன் பின்னர் உயிரிழந்த நோயாளியின் இரத்த மாதிரிகள் மற்றும் உடற்பாகங்களை பரிசோதனைக்காக வெளிநாட்டுக்கு அனுப்ப தீர்மானிக்கப்பட்டுள்ளது சுகாதார அமைச்சர் ஹெஹ்லியர் ரம்பு வெல்ல மற்றும் அமைச்சின் செயலாளர் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் தேசிய ஔடத கட்டுப்பாட்டு அதிகார சபையின் தலைவர் உள்ளிட்ட அதிகாரிகள் குழுவின் தலைமையில் நேற்று சுகாதார அமைச்சில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது வெட்டுக்காயங்களுடன் பரக்காப்புல ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட ஐம்பது வயதுடைய ஒருவர் மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்தார் பின்னர் தேசிய வைத்தியசாலையில் அவருக்கு வழங்கப்பட்ட கோ அமோக்சிக் நோய் நோயெதிர்ப்பு தடுப்பூசியை செலுத்தியதன் பின்னர் அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் நாட்டின் அனைத்து வைத்தியசாலைகளிலும் குறித்த தடுப்பூசி பாவனைக்கு தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த நோயாளியின் மரணம் தொடர்பில் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவிலாளர் சந்திப்பில் கருத்து சுகாதார வல்லுநர்கள் சங்கத்தின் இணைப்பாளர் ரவி குமுதேஷ் குறித்த தடுப்பூசிக்கு அனுமதி வழங்கப்பட்ட விதம் தொடர்பில் சுகாதார அமைச்சு உடனடியாக தெளிவுபடுத்த வேண்டும் குறிப்பிட்டுள்ளார் குறித்த தடுப்பூசி நிறுவனத்தின் அறிக்கையின்படி அவர்களுக்கே அந்த தடுப்பூசி தொடர்பான தெளிவில்லை எனவும் ரவி குமுதேஷ் குற்றம் சாட்டியுள்ளார் இதேவேளை அண்மைய நாட்களாக இலங்கையில் உள்ள பல அரச வைத்தியசாலைகளில் ஊசி மருந்தினால் ஏற்பட்ட ஒவ்வாமையினால் பல நோயாளிகள் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் சுகாதார அமைச்சர் கெகலியர் அமுக் விளவுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டுவர எதிர்கட்சிகள் நடவடிக்கை எடுத்துள்ளன சுகாதார அமைச்சர் கெகலியர் அம்புக் விளவுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதம் நடைபெறவுள்ளது இதன்போது ஊசி மருந்து பயன்படுத்தப்பட்டமையால் உயிரிழந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்களை நாடாளுமன்றத்தில் பொதுக்கூட்டத்திற்கு வருமாறு அழைப்பு விடுத்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் ஊசி மருந்து பாவனையால் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லை என நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் மேலும் குறிப்பிட்டார் நோய் நிலைமைகளால் ஏற்படக்கூடிய மரணங்களின் எண்ணிக்கையை குறைக்கும் விதமாக சுகாதாரத்துறை இயங்க வேண்டுமே தவிர சுகாதாரத்துறையில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியின் விளைவாக தொடர் மரணங்கள் ஏற்படக்கூடாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எரான் விக்ரமரத்ன சுட்டிக்காட்டியுள்ளார் கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்றைய தினம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இருப்பினும் சுகாதாரத்துறை சார் தொழில் வல்லுநர்களின் வெளியேற்ற மற்றும் மருந்து பொருள் கொள்வனவுடன் தொடர்புடைய சர்ச்சைக்குரிய தீர்மானங்கள் என்பவற்றால் பொருளாதார நெருக்கடியானது தற்போது பாரிய சுகாதார நெருக்கடியாக மாற்றமடைந்து வருவதாகவும் அவர் எச்சரித்துள்ளார் இலங்கையின் அனைத்து நடவடிக்கைகளுக்காகவும் முடிந்த ஒத்துழைப்புகளை வழங்குவதாக ஐக்கிய நாடுகள் அமைப்பின் இலங்கைக்கான வதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் என்டன் பிரெஞ்ச் தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் பொருளாதார ரீதியில் வீழ்ச்சியடைந்த உலகில் சுமார் இருபது நாடுகளில் விரைவாக மீண்டு இயல்பு நிலைக்கு வந்த இலங்கையை முன்மாதிரியாக கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நீதி சிறைச்சாலைகள் நடவடிக்கை மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ஷ மற்றும் ஐக்கிய நாடுகள் அமைப்பின் இலங்கைக்கான பதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் பிரெஞ்ச் ஆகியோருக்கிடையிலான சந்திப்பொன்று நேற்று நீதி இடம்பெற்றது பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் ஊழல் எதிர்ப்பு சட்டம் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்காக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கை இனங்களுக்கிடையில் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கான நல்லிணக்க செயல்முறை தொடர்பாகவும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது யுத்தத்துக்கு பின்னர் இனங்களுக்கிடையில் ஒத்துழைப்புகளை முன்னேற்றுவதற்காக மேற்கொண்டிருக்கும் நடவடிக்கை முறைகள் தொடர்பாக பதிவிட ஒருங்கிணை பலர் இதன்போது கேட்டறிந்துள்ளார் அக்குரச தெடியகல பிரதேசத்தில் வீடொன்றில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் பெண் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் காயமடைந்த பெண் மாத்தரை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பங்கம போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்தவர் அக்குரச பகுதியை சேர்ந்த இருபத்தி ஆறு வயதுடைய பெண் எனவும் தனிப்பட்ட தகராறு காரணமாக இந்த பெண்ணின் சகோதரியின் கணவரே சூடு நடத்தியுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர் அக்குரச தீகல பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதுடைய சந்தேக நபர் துப்பாக்கிச்சூட்டுக்கு பயன்படுத்த துப்பாக்கியுடன் நேற்று இரவு போலீசாரால் கைது செய்யப்பட்டார் காட்டு ஒன்றில் மறைந்திருந்த நிலையிலேயே குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை பகுதியில் உள்ள அறுநூற்றி இருபத்தி நான்கு சதுர மைல் பரப்பளவு காணியை இந்தியாவுக்கு பத்திரப்பதிவு செய்ய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க செயற்பட்டு வருவதாக மக்கள் போராட்ட இயக்கத்தின் உறுப்பினர் வசந்த முதலிகே தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் கொழும்பு மாவட்டத்தினை போன்ற ஒரு பிரதேசத்தினையே இவ்வாறு விற்பனை செய்ய முயற்சித்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் தற்போது திருகோணமலையில் அந்தந்த காணிகளில் வசிக்கும் மக்களை அங்கிருந்து வெளியேற்றுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் அடையாளப்படுத்தப்பட்ட குறித்த பிரதேசத்தில் உள்ள முப்பத்தையாயிரம் குடும்பங்களை வெளியேற்றுவது தொடர்பில் மாவட்ட அபிவிருத்தி குழுவில் கலந்துரையாடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கொழும்பு போர்ட் சிட்டி என்ற துறைமுக நகரின் முதலீட்டாளராக தம்மை காட்டிக்கொண்டு சர்வதேச அளவிலான பிரமிட் மோசடியில் ஈடுபட்ட சீன ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு தெற்கு பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவினரும் பொருளை போலீசாரும் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையின் போது அவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த மோசடியில் நான்காயிரத்திற்கு மேற்பட்ட சீனர்கள் ஈடுபட்டிருக்கலாம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் சட்டவிரோதமாக பெறப்பட்ட நிதியை சீனாவிற்கு மாற்ற உண்டியல் முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது என்றும் தெரியவந்துள்ளது தடுத்து வைக்கப்பட்டுள்ள சீன நாட்டவர் மலேசியா சிங்கப்பூர் மற்றும் பிற நாடுகளில் உள்ள குடிமக்களுக்கு நூறு அல்லது இருநூறு அமெரிக்க டொலர்கள் வைப்புத் தொகைக்கு ஈடாக பலன்களை வாக்குறுதி அளித்துள்ளார் எனினும் அவர் அந்த சலுகைகளை செலுத்தாமல் சுமார் பத்தாயிரம் அமெரிக்க டொலர்களை வைப்பாக பெற்று மோசடியில் ஈடுபட்டுள்ளமை தெரியவந்துள்ளது வந்துள்ளது இலங்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இரண்டாவது காலாண்டு பகுதியில் எய்ட்ஸ் நோயாளிகளின் எண்ணிக்கை பல மடங்காக அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிற்கு பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இரண்டாவது காலாண்டு பகுதியிலேயே எய்ட்ஸ் நோயாளிகளின் எண்ணிக்கை பல மடங்காக அதிகரித்துள்ளது இந்த விவரங்களை தேசிய எஸ்டிடி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டம் வெளியிட்டுள்ளது இரண்டாவது காலாண்டு பகுதியில் நூற்றி எண்பத்தி ஒரு புதிய எய்ட்ஸ் நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இக்கால பாலப்பகுதியில் புதிதாக அடையாளம் காணப்பட்ட நோயாளிகளில் இருபத்தி ஆறு ஆண்களும் மூன்று பெண்களும் பதினைந்து முதல் இருபத்தி நான்கு வயதிற்கு உட்பட்டவர்கள் ஏனையவர்கள் இருபத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்டவர்கள் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதேவேளை இதே காலாண்டு பகுதியில் எய்ட்ஸினால் பதிமூன்று உயிரிழப்புகளும் இடம்பெற்றுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்